வணக்கம் நான் உங்க கிரி ஹைட்ரா எல்லாரும் அப்படி இருக்கிறீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ கிளிநொச்சியில சாந்தபுரம் ஒன்ற ஒரு குட்டியான ஒரு ஊர்ல இருக்கிறோம் இது வந்து பாத்தீங்கன்னா இரணமடு சந்தியில இருந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு டென்ரை கிலோமீட்டர் உள்ள வரணும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோ கிளிப் அதெல்லாம் கிடையாது ஆட் பண்றேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா சாந்தபுரம் பத்தொன்பதாவது வீதியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரையக்கர் காணி ஒன்று வீக்கே இருக்குதுங்க அரை ஏக்கர் வந்து பாத்தீங்கன்னா எட்டு பரப்பன்னு சொல்லுவாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த காணிக்கு முன்னுக்கே ஒரு குட்டியா ஒரு கடை ஒன்றுமே இருக்குதுங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த காணியை வேண்டி நீங்களா இந்த கடையும் அப்படியே ரன் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படி இந்த காணிக்குள்ள வந்தீங்கன்னா இதுதாங்க இந்த காணியோட ஃபுல் வியூ இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கால தென்னை மரங்கள் எல்லாம் இருக்குது இங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு தென்னை மரம் இருக்குது முன்னுக்கு தாங்க கொஞ்சம் குட்டியான தென்னை மரம் இருக்குது அப்படியே பின்சைட்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளர்ந்த தென்னை மரம்லாம் எல்லாம் இருக்குது இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னுக்கு வரையக்குள்ளேயே ஒரு பெரிய ஒரு மாமரம் இருக்கு இப்படி அடிக்கிற வெயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாமர நிலையிலேயே அப்படியே ஜாலியா இருக்கலாம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கடைகள் வீட்டுக்கு முன்னால கடை இருக்குது அப்படி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதாங்க வீடு வீடு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூம் இருக்குது முன்னுக்கு ஒரு ஹோல் அப்படியே தாங்க இருக்கு வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா பூசி எல்லாம் நீட்டாக தான் இருக்குது மேலே வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு ஓடெல்லாம் போட்டிருக்குதுங்க அதால் வந்து வந்து பாத்தீங்கன்னா வெயில் காலத்திலயுமே உங்களுக்கு கூலிங் கொஞ்சம் இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா கேபிள் வீடுன்னு சொல்லுவாங்க அதோட வந்து பாத்தீங்கன்னா ஓடு போடைக்கு ரெண்டு விதமா போடுவாங்க ஒன்று வந்து பாத்தீங்கன்னா மூலக்கை விழுத்தி போடுவாங்க மற்றது வந்து பாத்தீங்கன்னா சீட் போட்ட மாதிரி போடுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா சீட் போட்ட மாதிரியே போட்டிருக்காங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேபிள் வீடு அப்படின்னு சொல்லுவாங்க மற்றது வந்து பாத்தீங்கன்னா இதாங்க வீட்டோட முன்பக்கம் முன்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஜன்னல் நிலைகள் எல்லாம் போட்டு நீட்டாக தான் இருக்குது மற்றது வந்து பார்த்தீங்கன்னா இதாங்க வீட்டுக்கு இங்கே சைடு வீட்டுக்கு நேரம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தென்னை மரங்கள் இருக்குது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மேலே காய்ச்சி கொண்டெல்லாம் இருக்குதுங்க இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு வாசல் வீடு தான் அதால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வாஸ்து சாஸ்திரப்படி ஒரு பிரச்சனையுமே இல்லை மற்றது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிலாமரம் இருக்குதுங்க பிலாமரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிளாக்கை காய்ச்சிக்கொண்டு இருக்குது என்ன சொல்கிறேன் படுன்னு சொல்கிறாங்களோ தெரியல பார்த்தீங்கன்னா நிறைய பிளாக்கை காய்ச்சிட்டு இருக்குதுங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா காணிக்கி அங்காளி சைடில் கொஞ்சம் வாழையில் இதில் வச்சிருக்காங்க மற்ற இதில் வந்து பார்த்தீங்கன்னா தோடமரம் மட்டுமே இருக்குதுங்க மேட்ட இங்கே வந்து பாத்தீங்கன்னா இங்க இந்த காணிக்கு இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு வீடு தள்ளினாலே இடநாடு குளம் வந்து நம்ம அதாவது பாத்தீங்கன்னா இடநாடு குளத்தின மேட்டு பக்கம் தான் நாங்க நினைக்கிறோம் அப்படிதான் என்ன மேட்டு பக்கம் தான் நிற்கிறோம் அதால வந்து பாத்தீங்கன்னா தண்ணிக்கு பிரச்சனை இருக்காது சில கேட்பாங்க மேட்டு பக்கம் இருக்கால தண்ணி இருக்குமா இருக்காது இங்கே வந்து பாத்தீங்கன்னா குழாய் கிணறு தான் அடிச்சிருக்காங்க நூற்றி இருபது அடியில வந்து பாத்தீங்கன்னா குழாய் கிணறு அடிச்சிருக்காங்க நான் நின்று கொண்டு பாக்கைக்கே வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு தண்ணி தெரியுதுங்க மேலே இருந்து பார்க்க தெரியுதோ தெரியல ஆனா தண்ணி தெரியுது இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழாயை எடுத்து இங்க சும்மா வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக வீட்டு தோட்டம் அதுகள் செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே போயிட்டு உள்ள என்னென்ன இருக்குன்னு கோ ஹைட்ரா இப்ப வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள போயிட்டு உள்ள என்ன இருக்குன்னு பாத்திரம் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடு இருபத்தஞ்சு லட்சத்துக்கு தாங்க விற்க போறாங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா கீழே ஓனரோட நம்பரை நான் உங்களுக்கு தரேன் நீங்க அவருக்கே கால் பண்ணி கேட்டுட்டு பிரைஸ்கள் என்ன மாதிரி கூட கேக்குறீங்களோ குறைச்சு கேக்குறீங்களோ நீங்க என்ன மாதிரி கேட்டுக்கொள்ளுங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள போயிட்டு உள்ள என்ன இருக்குன்னு ஹைட்ரா பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள ஹோல் ஹோல் வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்கு வெளியில லைட்டா வெக்கையா இருக்கிற மாதிரி இருக்கு உள்ளுக்கு ஓட்டு வீடு கொஞ்சம் கூலிங்கா இருக்கிற மாதிரி இருக்குதுங்க இதான் வந்து பாத்தீங்கன்னா முன்பக்கம் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா சிவரெல்லாம் பூசி பூசிதான் இருக்குது இதான் வந்து

மேலே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பூச்சி வேலை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெண்டிங்ல இருக்குது இப்படியே வந்து இங்க இங்கே போயிடலாங்க அப்படியே வந்து பாத்தீங்கன்னா வெளிப்பக்கம் வர்றதுக்கு ஒரு கொர்டால் இருக்குது கால வந்து பாத்தீங்கன்னா இங்க அளிப்பம் வெளியில போயிடலாம் இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்டாச் பாத்ரூம் கட்டக்கூடிய மாதிரி இடம் இருக்குது அப்படியே இங்கால வந்து பாத்தீங்கன்னா இதாங்க கிச்சன் கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமையல் வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க என்ன கண்ணோட தான் வெளியே போயிட்டாங்க இதுதாங்க இந்த வீட்டோட ஃபுல் வியூ இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே ஓனர் நம்பர் தரேன் அவருடைய கழிச்சு பார்த்துட்டு என்ன மாதிரி பிரைஸ் அதுகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக கழிச்சு கொள்ளுங்க இதோட இந்த வீடியோவை பண்ணிக்கிறேன் சி ஓ டாட்டா பை பை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட காணியல் வீடுகள் அதில் விக்கோனமா இருந்தீங்கன்னா கீழே தெரிகிற என்ற நம்பருக்கு கால் பண்ணுங்க நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காணியல் வீடுகள் அதுகளை ஃப்ரீயாவே ப்ரொமோஷன் பண்ணி தரேன் சி ஓ டாடா பை